ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் காப்பியை கொட்டுறது நீ என் பொண்டாட்டி எதுக்கு உனக்கு கழுவணும் அப்படின்னு சொல்லி ரைட் வாங்கியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும் இந்த சக்தி இருந்துட்டு வெண்ணிலா நீ கொட்டின காப்பியை அவை எதுக்கு கழுவணும் அவை எதுக்கு தொடக்கணும் அப்படின்னு என்னமோ நீ அடிக்கிற மாதிரி அடி நான் அழுகிற மாதிரி அழுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சக்தி பேசுறது யாருக்குமே சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கருத்தை தெரிவிச்சிருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போனால் வெண்ணிலா வச்ச ஆள் மாதிரி பொன்னியை பார்த்துட்டு செம்மையாக பேசுகிறாங்க என்ன இந்த வீட்டில் நீ திம்ப இருப்ப தங்குவ நான் கொட்டின காப்பியை நீ கழுவ மாட்டேன் ஏன் துடைக்க மாட்டியா அப்படின்னு ராங்கா பேசிக்கிட்டு இருக்காங்க வெண்ணில இங்க பார் அவ ஒன்னும் வேலை பார்க்காம இல்ல எங்களுக்கு எல்லாம் சமைச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கா அப்படின்னு சக்தி சொல்றத பாக்கல செம்ம காமெடியா தாங்க இருக்குது கடுப்பு தாங்க வருது உங்களுக்கு எல்லாம் வேலை பார்க்க மாட்டா எங்களுக்கு துவைச்சு போடுவா சமைச்சு போடுவா காப்பி போட்டு கொடுப்பா ஆனா அந்த வீட்டுல அவ இருக்கக்கூடாதுன்னு நாங்க எல்லாரும் விரட்டி மட்டும் அடிப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி தாங்க இருக்கு சக்தி சொல்றது பாத்தீங்கன்னா அப்படி தாங்க சொல்றாரு எல்லா வேலையும் பாப்பாங்க உங்களுக்கு அவங்க சமைச்சு போறது பிடிக்காது யாரும் திங்க மாட்டேங்கிறீங்க அதனாலதான் அவன் சமைக்கிறது இல்ல அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விடுமா நீ போய் தொட அப்படின்னு சொல்லிடுறாங்க என்ன ரொம்ப பண்றா அப்படி சொல்லி சொல்லிட்டு மூணு பேரும் முக்கணி போட்டு பேசுதுங்க இங்கே வெண்ணிலா உஷா சுந்தரம் மூணு பேருமே நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இது இங்கே வந்தால் பிளான் போட்டு வந்தால் இவ அப்படி கண்டுபிடிச்சிட்டா இங்கே பாரு வெண்ணிலா நீ வந்து நம்ம வேன் வச்சது அங்கே போய் அந்த இடத்துல கரெக்டாக போவா போயிட்டு சிசிடி கேமரா பார்ப்பா பார்த்துட்டு இந்த வேன் வண்டி நம்பரை மட்டும் பார்த்துட்டேனே அந்த நம்பரை வச்சு அங்கே போய் டிரைவர் யார் என்ன ஏதுன்னு கேட்டு யார் பண்ணணும் அப்படின்னு வந்து இங்கே நின்றுவா அந்தளவுக்கு அவள் உஷாராக இருக்கா தெரியுமா அந்த பொண்ணி அப்படிங்கிறாங்க அம்மாடி புள்ள பூச்சி மாதிரி இருந்தால் எப்படி இப்பெல்லாம் ஆயிட்டா ஐயோ எனக்கு பயமாக இருக்கே அப்படின்னு வெண்ணிலா சொல்ல என்ன வெண்ணிலா இதுக்கெல்லாம் பயப்படலாமா அப்படின்னு உசா நல்லா ஏற்றி விடுறாங்க இல்லைக்கா இருந்தாலும் பயமாக தானே இருக்குது அவள் எப்படி நம்ம பண்ணதை கரெக்டாக சொல்கிறா எனக்கு அதுதான் பயம் அப்படிங்கிறாங்க சுந்தரம் வந்துட்டு நீ கவலைப்படாமல் இரு எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் நல்லா பேசிகிட்டு இருக்குதுங்க எப்படியாவது இதில் திட்டம் போட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னுட்டு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிறாங்க பொண்ணி அங்கே ஒருத்தவங்க வர்றாங்க எப்பவும் வழக்கமாக வரவங்க ஒரு இருக்கு எல்லாருக்குமே டிப்ஸ் கொடுக்குறாங்க பொண்ணையும் ஒன்றையும் பார்த்துட்டு உனக்கு எனக்கு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க வேணா வேணான்னு சொல்லிட்டு மறுபடியும் வாங்கிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்படியே நைட்டில் உட்காந்து வெண்ணிலாம் வெண்ணிலா வெண்ணிலா பார்க்கறது யாருக்கு செம்ம காண்டா வருது அப்படிங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ் சொல்லிடுங்க உட்காந்துக்கிட்டு பிரீத்தியோட பேசுகிறாங்க வாங்க பிரீத்தி அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணியை பற்றி நல்லா ஏற்றி ஏற்றி எதிரிக்கு எதிரி நண்புங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் எதிரியோட எதிரியே எனக்கு எதிரி தான் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே வெண்ணிலா நினச்சிட்டு இருக்காங்க அது தெரியாமல் இந்த மக்கு பிரீத்தி என்ன பண்ணுது அவங்களோட கூட்டணி சேர்ந்துட்டுருக்கு இங்கே பாருங்கள் உங்களை பற்றி நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் நான் சின்ன பிள்ளையிலேருந்து நான் சக்தி மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அந்த பொண்ணி பாருங்கள் உங்களுக்கும் இல்லாமல் எனக்கும் இல்லாமல் எப்படி தட்டி பறிச்சிட்டா அவ்வளோ சும்மா விடலாமா அப்படிங்கிற ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படிங்கிறாங்க போய் அப்படி நீ இங்கே அவளை விரட்டிட்டு ஒன்றும் நம்ம ரெண்டு பேருக்குள்ள யாரோ ஒருத்தர் அந்த சக்தியை நம்ம கட்டிக்கும் அது என்னடா மாம்பழமா அப்படி இல்லை ஞானப்பழமா அம்மைய பண்ண இடம் பெற எனக்கு அருகதை இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நான் ஊரை சுற்றி வரேன் நீ வீட்டு அம்மையப்பண்ணை பண்ண சுற்றி வாங்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெண்டு பேருக்கு தான் அந்த பழம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே பிரீத்தியும் இங்கே வெண்ணிலாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி சரி சொல்லிட்டு எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க பிரீத்தி அதுக்கப்புறம் வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க அப்படி சொல்லுவாங்க ஒரு காமெடி பார்த்துருக்கோங்க என்ன பண்ண ஒரு காமெடியில் நாலு பேர் ஒரு ஊர்ல உட்காந்துருப்பாங்களாம் ஒருத்தன் போனோன்னு அவனை பத்தி பேசுவாங்களாம் அப்புறம் மூணு பேர் பேசிட்டுக்கல அப்புறம் மூணாவது ஆள் போனோன்னு அடுத்தவனை பத்தி பேசுவாங்களாம் கடைசியாக ஒருத்தன் உட்காந்துட்டே இருப்பானா என்னையா நீ போகலையா அப்படின்னு கேட்கல இல்லை நான் போனதுக்கப்புறம் யாராவது பேசிட்டா அதனால தான் நான் உட்காந்துட்டே இருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி தாங்க இங்க என்ன பண்ணுறாங்க வெண்ணிலா அப்படியே உட்காந்து அப்படியே போடி போ உன்னே சீக்கிரம் அந்த பொண்ணி அனுப்புனதுக்கப்புறம் ஒன்னே அனுப்ப வேண்டி நான் எவ்வளோ பெரிய பிளான் போட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் ஏன் அத்தை மாமாவன் என் அத்தை நீ கல்யாணம் பண்ணிக்க பாக்குறியா உன்னே உற்றுரநாடி ஆந்தக்கண்ணிக்காரி அப்படிங்கிற மாதிரி மாதிரி பயங்கரமா பேசுறாங்க சபதம் விடுறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ப்ளான் போடுதுங்க மூணு பேரும் சுந்தரம் உஷா வெண்ணிலா மூணு பேருமே அவளை ப்ரீத்தி பொன்னி இவ்வளவு ரெண்டு பேரும் நம்ம துரத்துறதுதான் நம்மளோட முதல் கடமை ஃபர்ஸ்ட் பொன்னியை விரட்டிடுவோம் அப்படிங்கிறாங்க ஏன்னா பொன்னி மேல இங்க சக்தி செம்ம காண்டுல பாசம் வச்சுட்டு இருக்கான் செம்ம அதிகமாக பாசம் வச்சிருக்கான் அதனால அவனை விடக்கூடாது தான் முதல்ல துரத்தணும் அப்படிங்கிறாங்க இதுக்கு இல்லாம பண்ணணும் அவளை இல்லாம பண்றதுக்கு ஒரு தீக்குச்சி போதும் ஏதாவது பண்ணி விட்டுருவோம் குடிசை எல்லாம் பண்ணணும் அப்படி இப்படின்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க ஆனாலும் இப்படி ஒரு தைரியம் இருக்கக்கூடாது இந்த பொன்னிக்கு அப்படிங்கிறாங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம இதுக்காக நம்ம இவ்வளோ பிளான் போட்டோம் அந்த நாடகக்காரவங்களை நடிக்க வச்சு பிரீத்தி பிரீத்தி கல்யாணத்தை விட்டு எந்திரிச்சு போகணும் அந்த சமயம் என்ன கொண்டு மனவரில் உட்கார வைக்கணும்னு எவ்வளோ பாடுபட்டோம்னே அப்படிங்கிறாங்க ஆமாம்மா வெண்ணிலா உனக்காகத்தான் நாங்கள் இவ்வளோ பண்ணணும் அந்த நாடகக்காரங்களுக்கு எவ்வளோ இன்னும் வரைக்கும் அழுதுட்டு இருக்கேன் தெரியுமா இப்போ கூட நேற்று கூட காசு வேணும் காசு வேணும்னு பிடிங்கிக்கிட்டே இருக்காங்க என்னென்ன சொல்கிறீங்க ஆமாம்மா அந்த ரெண்டு பேருக்கு நான் எவ்வளோ கொட்டிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா இதெல்லாம் யாருக்காக உனக்காகத்தான் பார்த்தா அவள் பொன்னி நங்குற மாதிரி இங்கே இருக்கா மாமா இப்படி பண்ணுவார் நினைக்கலையே டக்குன்னு கல்யாணத்தன்னைக்கு பொன்னியை தூக்கி உன் மனைவரில் உட்கார வச்சுட்டாரு நான் எப்படி இருந்துச்சு அந்த பொண்ணை நான் எப்படி வாழ விடுவேன் அப்படின்னு சொல்லி சமதம் எடுத்துட்டு இருக்காங்க கரெக்டாக அது எல்லாத்தையுமே பிரீத்தி கட்டுறாங்க அட பாவிகளா எல்லாம் உங்களோட வேலை தானா அப்படின்னு அப்படியே இடிஞ்சு போறாங்க அப்படியே தவிச்சு போறாங்க என்ன பண்றதுன்னு தெரியல பிரீத்தினால ஐயோ நம்ம இது தெரியாம பொண்ணையை நம்ம சந்தேகப்பட்டு திட்டமே இதுங்க இவ்வளோ பிளான் போட்டுருக்கலாம் அப்போ அந்த நாடக ஆர்டிஸ்டில் கூட்டி வந்தது இதுங்க தானா அப்புறம் நம்ம கேட்கும்போது இது இதுக பண்ணதை சொல்லாம பொன்னி பண்ணான்னு சொல்லணும் அப்ப அதுக்கும் இதுக பணம் கொடுத்து சமாளிச்சு வச்சிருக்குதுங்களா இதுக்கு இருக்கும் இருக்கும் இவ்வளவு கேடி மாதிரி இருக்காங்களே ச்சே இதுக்கு தெரியாமல் நம்ம பொண்ணை எவ்வளோ தப்பாக நினச்சிட்டோம் பாவம் பொண்ணுக்கு இதுக்கும் ஒரு அளவு ஒரு துளி கூட சம்மந்தம் இல்லையே ஐயோ கடவுளே நம்ம இப்படி எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் பாவத்தை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி தவிச்சு போயிருக்காங்க அதுக்கப்புறம் ப்ரீத்தி போகிறாங்க ரூமில் உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுறாங்க என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே இந்த மூணு பேர் இவ்வளோ பெரிய நம்மளை முட்டாளாக்க பார்த்துருக்கு அவங்கள பொன்னி அனுப்புனதுக்கப்புறம் அடுத்து என்ன அனுப்பணுமாமே அடிப்பாவிகளாக முடியவே முடியாதுடி சக்தி எனக்கு இல்லைன்னு நான் என்னைக்கோ தேத்துக்கிட்டேன் ஆனால் பொன்னியோட நல்ல மனசுக்கு பொண்ணி மட்டும் சக்தியோட வாழணும் பொன்னியாவது சக்தியோட வாழணும் அதுதான் என்னோட திட்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ நம்ம ஏதாவது ஒரு முடிவு பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பிரீத்தி எப்படியாவது பொன்னிக்கு நம்ம இனிமேல் ஹெல்ப் பண்ணிடணும் அது இதுகளை விடக்கூடாது இதுகளை ஜெயிக்க விடக்கூடாது அநீதியை நம்ம தோக்க பாவம் பொன்னி பொன்னிக்காக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற பிளான போடுறாங்க இதை போய் நம்ம பொண்ணிக்கிட்ட இப்போ சொல்லுவோமா வேணாம் வேணாம் சொல்ல வேணாம் நம்மளே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு பாவத்தை பண்ணிட்டோம் பொண்ணிக்க வேண்டி பொண்ணியை போயிட்டு நம்ம இப்படி பண்ணிட்டோம் அதனால அவளுக்காக நம்ம ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க நம்ம நாடகக்காரங்களை போய் பார்ப்போமா நம்மளே போய் கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க கரெக்டாக அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் சுவிச் ஆஃப்னு வந்துச்சு என்னது இந்நேரம் பார்த்து ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது அப்படின்னு நினைக்கிறாங்க எப்படியாவது இதுங்களோட முகத்தில் கிழிக்கணும் நம்ம போய் சொன்னோம்னா இவங்க யாரும் நம்ப மாட்டாங்க அந்த ரெண்டு பேரையும் நடிகர் நடிகளை கூட்டி அந்த வச்சு எல்லாரும் முகத்தையும் கிழிச்சு இது என்னென்ன பிளான் போட்டுருக்குங்கிறத ஆண்டிக்கு நம்ம போட்டு காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாவம் பொன்னிச்சே எந்த தப்புமே பண்ணாமல் எவ்வளோ தண்டனை அனுப்பிச்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாங்க மாடிக்கு போயில் பொன்னி உள்ளுக்கு உட்காந்துருக்காங்க அப்படியே அப்படியே கொசுக்கடியில் உட்காந்துருக்காங்க மேலே போகிறாங்க போயிட்டு பிரீத்தி பார்க்குறாங்க பார்த்தோன்னே வாசல் வந்து நின்னோன்னே வாங்க பிரீத்தி அப்படின்னு தான் கூப்பிட்றாங்க அப்படியே பொன்னி கூப்பிட்டோன்னே பரவாயில்லையே வாசல் வந்து நின்று பண்ணோன்னா வாங்கன்னு கூப்பிடுங்களே அப்படிங்கில்ல எதிரி அந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டா வாங்கன்னு சொல்லணும் அதனால தான் நான் கூப்பிட்டேன் அப்படிங்கில்ல பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன பிரீத்தி என்ன அப்படிங்கில்ல ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க சரி நம்ம உண்மையை சொல்லிடுவோமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இப்போ வேணாம் அவளுக்கு நம்ம பண்ண தப்புக்கு துரோகத்துக்கு நம்மளுக்கு அவளுக்கு நல்லது பண்ணிவிட்டு சக்தியை பொன்னி கையில் பிடிச்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்லிக்கிறோம் எல்லாத்தையும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நான் எல்லாமே முடிஞ்சிட்டா எல்லாம் தெரிஞ்சிருமே பார்த்தா அப்படி இங்கே இருந்துட்டு கிளம்புறாங்க என்ன இப்போ வந்தால் போகிறா அப்படின்னு பொன்னி குழம்பு போகிறாங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நாடாக்காரங்களுக்கு அவங்ககிட்ட ஃபோன் சுவிச் ஆஃப் பண்ணி வருது எப்படியாவது நம்ம கண்டுபிடிக்கணுமே ஐயோ ஈஸியாக கிடச்சாங்க இப்போ கிடைக்க மாட்டேங்கிறாங்களே நம்ம எப்படியாவது காப்பாற்றியாலுமே பொன்னி வாழ்க்கை பாவம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க எப்படியாவது நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோன் மேலே ஃபோன் அடிச்சிட்டே இருக்காங்க அவங்க ஒரு சுவிச் ஆஃப்னே வருது பொன்னி வாழ்க்கை இந்த அளவுக்கு கெடுத்து கெட்டு குட்டிச்சோராக்கி இந்த வாழ்க்கை நடுத்தரில் கொண்டு வந்து நின்று பிரீத்தி தாங்க அதே மாதிரி அந்த வாழ்க்கையை நல்லாக்கி போகிறதும் இந்த பிரீத்தாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லிருங்க கருத்துக்களை இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சி நாங்கள் பண்ணா எனக்கு எல்லோரும் லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்